ஓம் அகத்தீசாய நமக, ஓம் அருணாச்சலாய நமக. 2022 ஆண்டின் சிம்மராசிக்காரர்களுக்கு உரிய பலன்களை இப்பொழுது கூற இருக்கிறோம். யாருக்கும் எப்போதும் எதற்காகவும் தலைவணங்காமல் இருந்து மற்ற அனைவரையும் வழிநடத்த பிறந்த சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வருடத்தின் முதல் 4 மாதங்கள் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் போன வருடத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் மிகவும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டார். எனவே படிக்கும் மாணவ மாணவிகள் நல்ல கல்வியில் தேர்ச்சி பெறுவார்கள். திருமண வயதில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 3 வாரத்திற்குள் திருமணம் நடைபெறும் என்பது உறுதி. சுயதொழில் செய்பவர்களுக்கு வருமான அளவு அதிகரிக்க துவங்கும். அரசு ஊழியர்கள் பதவி உயர்வை பெறுவார்கள். இந்த வருடத்தில் மார்ச் மாதம் 3 வாரத்தில் ராகு கேது பெயர்ச்சி இருக்கிறது. அது உங்களுக்கு அப்பாவளி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை நினைவூட்டுகிறது. எனவே இந்த வருடத்தில் மார்ச் 4 வாரத்திலிருந்து இந்த வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு பித்திரு தர்ப்பணம் செய்து வாருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய முன்னோர்களாகிய புத்தர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி கிடையாது, ஆனால் ஏப்ரல் மாதம் 4 வாரத்தில் குரு பெயர்ச்சி ஆக இருக்கிறது. இதன் மூலமாக சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இதுவும் நன்மையைத்தான் வாரி வழங்கும். ஏனென்றால் உங்களுடைய சிம்மராசிக்கு குரு பகவான் முழு யோகாதிபதி ஆவார். அவர் மறைவுஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 இடம், 2 இடம், 4 இடத்தை பார்க்க இருக்கிறார். இதன் மூலமாக பலருக்கு நீண்டகால பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குலதெய்வத்தின் அனுக்கிரகம் தானாகவே கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு இப்பொழுது அமைந்திருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது தவிர பரம ஏழைகளுக்கு வாரம் ஒரு நாள் அல்லது 2 வாரம் ஒரு நாள் அன்னதானம் அல்லது ஆடைதானம் செய்து வாருங்கள். இதன் மூலமாக உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலிமையடையும். இந்த வருடத்தில் வைரஸ் பரவல்கள் இருந்தாலும் கூட அதையும் கடந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியான தன்னிறைவு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 2022 ஆண்டு இருக்கின்றது. சந்தர்ப்பம் உள்ளவர்கள் தினமும் வராகி மாலை என்ற பாடலை இரவில் ஜெபித்து வர வேண்டியது அவசியமாகும். இதன் மூலமாக ராகுக்கேது பயிற்சியால் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள், சலசலப்புகள் போன்றவை பெருமளவு குறையும் என்பது சர்வ நிச்சயம்.